வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு ஷெஃப் தாமுவின் யூடியூப் சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான சில்லி இட்லி பண்ண போகிறோம். அது சில்லி இட்லின்னு சொல்லும்போது குழந்தைங்க கூட அட்டகாசமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி இந்த இட்லி பார்த்திங்க அப்படின்னா மினி இட்லி நம்ம பண்ண போகிறோம். மினி இட்லி வச்சு தான் நம்ம வந்து இந்த சில்லி இட்லி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வெங்காயம் ஒரு நம்பர், குடமிளகா அரை நம்பர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு நாலு பல், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, டொமேட்டோ சாஸ் ரெண்டு டீஸ்பூன், சில்லி சாஸ் ரெண்டு டீஸ்பூன், சில்லி கார்லிக் சாஸ் ரெண்டு டீஸ்பூன், இட்லி அதாவது மினி இட்லி வந்து ஒரு மேபி ஒரு பத்து நம்பர் மினி இட்லி வச்சுக்கலாம். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறேன், பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, இந்த மினி இட்லியை ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகணும். இதில் இந்த இட்லியை போட்டுறேன். இந்த மாதிரி நம்ம இட்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி இட்லி மினி இட்லி தட்டில் ஊற்றிருக்கோம். இந்த இட்லி சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா, நாலு அழகு இட்லி அரிசி அப்படின்னா ஒரு அழகு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். அரிசியை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். உளுத்தம்பருப்பு ஒரு நாலு மணி நேரத்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கிறோம். தனித்தனியாக ஆட்டுறோம். அரைச்ச பிறகு கையில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். அது வந்து புளித்த பிறகு இட்லி ஊற்றிடுறோம். இந்த இட்லி பார்த்திங்க அப்படின்னா சுருமையான, இதுக்குன்னே ஒரு தட்டு இருக்குது, மினி இட்லிக்கு தட்டு இருக்குது. அந்த மினி இட்லியில் ஊற்றி எடுத்துடலாம். ஸோ இப்போது என்ன சூடாயிடுச்சு, இதில் இந்த இட்லி போட்டுடலாம். நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஒரு கலர் வரலாம், பொரிச்சிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும், கிறிஸ்மஸ் இருக்கும், அது வரலாம் நம்ம இட்லியை பொரிச்சிக்கலாம். இப்போ இட்லி சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த கலர் போதும். இப்போ இந்த இட்லியை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். ஷேலோ ஃப்ரை தான் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பராக இந்த கலர் வந்துடுச்சு. என்ன பண்ணலாம், இந்த எண்ணெயிலையும் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இஞ்சியும் பூண்டையும் தழைச்சிக்கிறோம். இஞ்சி பூண்டு தழைச்சிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டை நம்ம வதக்கிறோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், வெங்காயத்தை போட்டுறேன். இந்த வாசனை வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுறேன். போட்டு வதக்கலாம். அதே மாதிரி குடமிளகாயும் போட்டுறேன், போட்டு வதக்கலாம். காரத்துக்கு நான் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவை சுடுத்தில் ஊற போட்டு அதை அரைச்சி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். காரசாரமாக இருக்கும். இந்த கேப்சிகம் கொஞ்சம் வேகட்டும். இப்போது ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு,
கொஞ்சம் சில்லி கார்லிக் சாஸ். போட்டு ஒரு பரட்டை பட்டிக்கலாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரை பண்ணி, இப்போ ஃப்ரை பண்ணி இட்லி இதை போட்டுறேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சில்லி இட்லி கலக்கலாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது அந்த டொமேட்டோ ஃப்ளேவர், டொமேட்டோ சில்லி ஃப்ளேவர், சில்லி கார்லிக் சாஸோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் இப்போ என்ன பண்ண, கொஞ்சமான உப்பு போட்டுக்கிறேன். போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் போட்டுருக்கேன், அடுப்பு அணைச்சிட்றேன். அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஒரு கலக்கலான சில்லி இட்லி நம்ம ஷெஃப் தாமுவின் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களே சாப்பிட்லாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு போகலாம். இது இது வந்து லஞ்ச் டைம் சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்கும், கலகலாக இருக்கும். சில்லி பேஸ்ட் நான் சொன்னேன், நீங்கள் வேணா அரைச்சிக்கலாம். இதில் ரெடிமேடாக விற்கிது, நம்ம யூஸ் பண்ண எல்லா சாஸுமே ரெடிமேடாக விற்கிது. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு இந்த சில்லி இட்லி பண்ணலாம். ஒரு கலக்கலான சில்லி இட்லி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க.